இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தயிர் சாதம் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்க சுவையான ஒரு சைட் டிஷ்ஷான முட்டை கிரேவி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாகட்டும். மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை பெரிய பெரிய பீஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ முட்டை பொரிச்சாதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் அடுத்து கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான முட்டை மசாலா தயார்.